ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆன்மீக தகவலில் நாம் பார்க்க போவது, பூஜை அறையில் விளக்கில் ஊற்றிய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். பூஜை அறையில் நீங்கள் தினந்தோறும் விளக்கு ஏற்றுவது குடும்பத்தில் சுபிட்சம் நிலைக்கச் செய்யும் ஒரு விஷயமாகும். தினமும் ஏற்ற முடியாதவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளில் ஏற்றுவது வழக்கம். இப்படி நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது குத்து விளக்கை பயன்படுத்துவீர்கள். அதில் ஊற்றப்படும் எண்ணெய் எப்படி ஊற்ற வேண்டும், மீதமாகும் எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தலாமா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். தினமும் பூஜை அறையில் உள்ள பிரதான விளக்கான காமாட்சி விளக்கு அல்லது குத்து விளக்கு ஏற்றும் பொழுது நேரடியாக தீப்பெட்டி கொண்டு அதனை ஏற்றக்கூடாது. ஒரு தீபத்தை கொண்டுதான் பிரதான விளக்கை ஏற்ற வேண்டும். அதற்கு முதலில் ஏதேனும் அகல் அல்லது சிறு விளக்கில் தீபம் ஏற்றிவிட்டு அந்த விளக்கை வைத்து பிரதான விளக்கை ஏற்ற வேண்டும். ஏற்றும் பொழுது விளக்கில் உள்ள திரியை நன்கு மேல் நோக்கி முறுக்கி வைத்தால் தீபம் நன்கு எரியும். மேலும் இதனால் எண்ணெயும் பச்சை நிறத்திற்கு மாறாது, திரியும் கருப்பாக மாறாது. முக்கியமாக விளக்கில் உள்ள எண்ணெய் பச்சை நிறத்திற்கு மாறக்கூடாது. அதற்கு முன்னரே விளக்கை நன்கு துளக்கி புது எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் ஏற்றப்படும் விளக்கில் எப்பொழுதும் குறைவாக எண்ணெயை ஊற்றக்கூடாது. விளக்கு நிறைய தழும்ப எண்ணெயை ஊற்ற வேண்டும். குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு எதுவாக இருப்பினும் நீங்கள் பிரதானமாக ஏற்றும் முக்கிய விளக்கில் எண்ணெயை குறைவாக ஊற்றக்கூடாது. விளக்கை வாரம் ஒரு முறையாவது கட்டாயம் பளிச்சென சுத்தம் செய்து வைத்துவிட வேண்டும். சுத்தம் செய்த பின்பு நீங்கள் ஏற்றும் முதல் எண்ணெய் புதிய எண்ணெயாக இருக்க வேண்டும். விளக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி புதிய திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். நீங்கள் ஏற்றும் திரியானது இரட்டை திரியாக இருப்பது செல்வ மழை பொழியச் செய்யும். இரண்டு திரிகளை ஒன்றாக இணைத்து திரித்து எண்ணெயில் நன்கு தேய்த்து முனைப்பகுதியை முறுக்கிவிட்டு மேலே தூக்கியபடி செய்துவிட்டால் போதும், எண்ணெய் வழியாது தீபமும் நின்று சுடர்விட்டு எரியும். இப்படி ஏற்றும் விளக்கை தானாக அணையும்படி செய்யக்கூடாது. எனவே பூஜை நிறைவடைந்த பின்பு சிறிது நேரம் கழித்து நாமாகவே அதனை முறையாக மலர் கொண்டு குளிர்வித்துவிட வேண்டும். துணை விளக்காக ஏற்றப்படும் மற்ற அகல் விளக்குகள் அல்லது இதர விளக்குகளை அதுவே அணையும் வரை காத்திருக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் முக்கியமாக ஏற்றப்படும் காமாட்சி அம்மன் விளக்கை தானாக அணையும் வரை காத்திருக்க கூடாது. இப்படி முறையாக அணைக்கப்படும் விளக்கில் மீதம் இருக்கும் எண்ணெயை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டால் பச்சை நிறமாக மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே மீதமாக இருக்கும் எண்ணெயை அதற்கென ஒரு டப்பாவில் ஊற்றி வைத்து விடுங்கள். பிறகு வெள்ளை துணியை கொண்டு சுத்தமாக துடைத்து வைத்து விடுங்கள். மறுநாள் ஏற்றும் பொழுது அதே எண்ணெயை தாராளமாக நாம் பயன்படுத்தலாம். அதில் எந்தவிதமான தோஷங்களும் இல்லை. எண்ணெயை கீழே ஊற்றக்கூடாது, வீணாக்கவும் கூடாது. எனவே இந்த எண்ணெயை மீண்டும் ஊற்றி புதிய எண்ணெயுடன் கலந்து மறுநாள் நீங்கள் தீபம் ஏற்றி கொள்ளலாம். இப்படி செய்யும் பொழுது விளக்கேற்றும் எண்ணெய் பெருமளவு வீணடிக்கப்படுவது தடுக்கப்படும். அதே போல தீபத்தில் இருக்கும் திரியை தினமும் கட்டாயம் புதிதாக மாற்றிவிட வேண்டும். ஒரு முறை எரிந்துவிட்ட திரியை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. அந்த திரியை தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வைத்து வாருங்கள். நீங்கள் வாரம் ஒரு முறை தூபம் போடும் பொழுது திரியையும் சேர்த்து எரித்து விடலாம். இதனால் வீட்டில் இருக்கும் துர்சக்திகள் அனைத்தும் ஓடிவிடும். விளக்கு, எண்ணெய் மற்றும் திரி இந்த இரண்டையும் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களுடைய கால்களில் மிதிபடும்படி குப்பையில் எரியக்கூடாது. அடுத்து விளக்கு ஏற்றுவதில் உள்ள சாஸ்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். வீட்டில் பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்று கடமைக்கு சாமி கும்பிடக்கூடாது. விளக்கு ஏற்றும் போது ஓம் ஒளிர் வளர் விளக்கே போற்றி எனும் மந்திரத்தை கூறிக்கொண்டே ஏற்ற வேண்டும். விளக்கை அணைக்கும் போது ஓம் சாந்த சுரூபினியே நமக என்ற மந்திரத்தை கூறிவிட்டு பின்னர் அணைக்க வேண்டும். பூவால் விளக்கை அணைத்தால் நல்ல பலன்களை பெற முடியும். எல்லோர் வீட்டிலும் விளக்கு கிழக்கு பார்த்துதான் இருக்கும். சாமி கும்பிடும் போது வடக்கு பக்கம் பார்த்து கும்பிட வேண்டும். விளக்கு எரியும் போது அதற்கு நேராக நின்று சாமி கும்பிடக்கூடாது. அடுத்து பூஜை பொருட்களை சுத்தம் செய்யும் போது ரசாயனம் கலந்த செயற்கை பொருட்களை உபயோகப்படுத்தாமல் சாம்பல், உமி, தவிடு, சீயக்காய், புளி, எலுமிச்சை, செங்கல் தூள் போன்றவற்றை பயன்படுத்துவது சிறந்தது. ஞாயிறு, திங்கள், வியாழன், சனிக்கிழமைகளில் விளக்கை துலக்குவது நல்லது. செவ்வாய், புதன் கிழமைகளில்
விளக்கை கழுவினால் லக்ஷ்மி வெளியேறி விடுவாள் என்பது ஐதீகம். தீபம் ஏற்றும் போது திரி இரட்டையாக இருக்க வேண்டும். இந்த இரட்டை திரியும் ஒன்றோடு ஒன்று சமமாக இருக்க வேண்டும். ஏறியும் இறங்கியும் இருக்கக்கூடாது. குளித்துவிட்டு ஈர உடம்புடன் அல்லது ஈர துணியை கட்டி கொண்டு விளக்கு ஏற்றக்கூடாது. ஆண்கள் பெண்கள் இருவரும் இதை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் மாதவிடாய் காலத்தில் 5 நாட்களுக்கு விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கு ஏற்றும் பொழுது எப்பொழுதும் மனதை நிதானமாக வைத்து கொண்டு கடவுளை மனதார நினைத்து வழிபட்டால் நல்ல பலன்களை பெற முடியும். அடுத்து நல்ல ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஆர் கிரியேஷன்ஸ். எங்களது ஆர்ஆர் கிரியேஷன்ஸ் சேனலில் ஒரு சில முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ எடுத்து அப்லோட் செய்துள்ளோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். நீங்களும் அங்கு செல்ல முடிந்தால் அந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள். நன்றி, வணக்கம்.